でもそんなんじゃダメ、もうそんなんじゃほら、心は進化するよ。 Hello viewers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நாம சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க ஈஸியா பிடிச்சுக்கிட்டு அவங்களுடைய தன்னம்பிக்கை சடார்னு மேல ஏறும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்பா லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுடுங்க. வியூவர்ஸ், பசங்களை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க சொல்லணும். ஸ்கூலுக்கு பஸ்ஸில் ஏறுறதாகட்டும், இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே எங்கேயாவது கூப்பிட்டு போகிறதாகட்டும், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண சொல்லணும். ஃபாஸ்ட்டாக நடக்க சொன்னால் அவங்களுக்கு மூளை ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஒன் டிப், ஃபாஸ்ட்டாக நடக்கணும். நம்மளும் நடக்கணும், நம்ம பிள்ளைங்களையும் கொஞ்சம் 25% கொஞ்சம் அதிகமாக நடந்தாலே போதும். அதுக்குன்னு வேகமாக குடு 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 குடுன்னு ஓடணும்னு அவசியம் இல்லை. நம்பர் டூ என்ன தெரியுமா? அவங்கள வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பேச சொல்லணும். ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பேசும்போது பார்த்தீங்கன்னா சிலர் ரொம்ப படபடபடபடபடன்னு பேசும். இப்போ நான் கூட பாருங்கள், படபடபடபடன்னு பேசும். அந்த மாதிரி படபடன்னு பேசுகிறவங்களுக்கு என்ன பயம் மனசுக்குள்ளே இருக்கு? பேசுகிறத வந்து சிலர் கேட்காமல் விட்டுருவாங்களோ, லிஸ்னஸ் இல்லாமல் போயிடுவாங்களோ, நம்ம சொல்கிறது வந்து சீக்கிரம் ரீச் ஆகாதோ அப்படிங்கிறதுக்காக கடகட கடகடன்னு பேசுவாங்க. அது தேவையே இல்லை. லிசன் பண்ணக்கூடிய லெவலில் பேசினாலே போதும், நம்ம பாயிண்ட்ஸை எடுத்து வச்சாலே போதும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப வேகமாக பேசுகிறத கொஞ்சம் நிறுத்த சொல்லி ஸ்லோவாக சொல்லுப்பா, நீ சொல்கிறது எதை இருந்தாலும் நல்லா ஆணித்தரமாக ஸ்லோவாக சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏதாவது ஒரு கூட்டத்தில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போகணுன்னா அவங்களுடைய குரலை கொஞ்சம் கொடுக்க சொல்லலாம். ஸ்பீக் அப். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு அசோசியேஷன் மீட்டிங்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு சின்ன மீட்டிங் நடக்குது அப்படின்னா கூட நம்ம பசங்களை அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பேசலாம். சிலர் இதை வந்து முந்திரி கொட்டத்தனமாக பேசுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்க பாயிண்ட்டை எடுத்து வைக்கிற விதமாக அவங்கள பேச சொல்கிறது ரொம்ப நல்லது. சில குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி 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 நிற்பாங்க. ஒரு குரூப் ஃபோட்டோவில் கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்பாங்க, மூஞ்சிக்கு மூண்டு தெரியும். ஏன் முன்னாடி வந்து கொஞ்சம் தைரியமாக நம்மளுடைய பாயிண்ட்ஸும் எடுத்து வைக்கிற லெவலுக்கு கொஞ்சம் பேச சொல்லணும். பேசும்போது ஐ காண்டாக்ட் பண்ணும். இப்போ நான் உங்களை நான் நேரில் பார்த்து இப்படி பேசுகிறேன், இப்படி பேசுறது, இப்படி பேசுறது, எங்கேயோ பார்த்துக்கிட்டு பேசுறது அப்படின்னு நம்ம பசங்க இருந்தாங்கன்னா, ஏய் நேராக என்னை பார்த்து பேசு, கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஸ்கூல்லே ஆகட்டும், வேற எங்கேயாவது ஆஃபீஸ் ஆகட்டும், நம்ம மேனேஜர்ஸ் ஆகட்டும், ஐஸ் பார்த்து பேசுறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு குட் காண்டாக்ட் வந்து ஐ காண்டாக்ட், நல்ல ஐஸை பார்த்து அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் தெரிகிற மாதிரி பேச வைங்க, உண்மையிலே மேலே வந்துடுவாங்க. எங்கே போனாலும் ஒரு மீட்டிங்கில் போனால் பின்னாடி எங்கேயாவது சீட் கிடைக்குதான்னு பார்த்து உட்கார்றது. ஏன்னா நம்மளை எங்கே பேச சொல்லிடுவாங்களோன்னு ஒன்று பயம், இல்லை நம்ம எங்கேயாவது பாயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்களோன்ற பயம், நம்ம விசிபிலிட்டியில் வந்துடுவோமோன்னு பயம், இப்படி நிறைய பேருக்கு பயம் பயம் பயம்னு கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி. ஸோ பின்னாடி போய் ஏதாவது ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணால் கூட பின்னாடி போய் எங்கேயாவது மூலையில் உட்காந்துக்கிறது, அப்புறம் அவங்களையே வந்து தேடி வந்து எப்படி இருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்கணும்னு எதிர்பார்க்கறது. அதை விட நேராக போனோமா, ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்தமா, ஜாலியாக கல்யாணம் அட்டன் பண்ணமா, இல்லை சினிமாவில் மட்டும்தான் கிட்ட போனால் கழுத்து வரைக்கும் இல்லை. ஸோ எங்கே போனாலும் நம்ம பிள்ளைங்களை ஃபர்ஸ்ட் ரோல இல்லை செகண்ட் ரோல எங்கே அவங்க நல்லா விசிபிலிட்டி தெரியுதோ அந்த இடத்துல போய் உட்கார சொல்லுங்கள். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்லே வேற. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுறாங்க, ஓகே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் போட்டாச்சு, ரூஸ் எல்லாம் கழட்டியாச்சு அப்படின்னா சும்மா விளையாட போக சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கக்கூடாது. வீட்டில் அம்மா அப்பா இல்லை பாட்டி தாத்தா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்களா பாட்டி தாத்தா கதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு டாபிக், நல்ல டாபிக் நமக்கு தெரிஞ்சது, நம்ம தெரியலனா கூட நம்மலாம் இப்போலாம் கூகுள்லேயே கடவுளாக நாளைக்கு எல்லாமே சொல்லித்தராங்க. ஸோ பார்த்துட்டு அதை பற்றி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணோம். நான் தான் அதான் எல்லாம் நெட்டில் இருக்கேன், நானே படிச்சுக்கிறேன்னு பசங்க சொல்லும், நம்மகிட்ட பேசக்கூட வராது டீனேஜ் பிள்ளைங்க. பரவாயில்ல, இப்போ கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடும்போதோ இல்லாட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் நாலேஜ் பேஸ் நல்லா வளர்த்து விடணும். ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உட்காந்து எல்லாரும் பேசணும். அம்மா அப்பா நினைச்சுக்கிட்டு டெய்லி ஒரு சின்ன வேலை செய்ய சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் ஒரு பெட்டை வந்து காலையில் எழுந்த உடனே நல்லா பெட்டை நீட்டாக விரித்து அந்த பெட்ஷீட்டை நல்லா மடித்து வச்சு தலைகாணியெல்லாம் நல்லா அழகாக நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி நீட்டாக அது இடத்துல வைக்க சொல்லிட்டு அவங்க அது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறக்காமல் ஹா என்னத்தை செஞ்ச அப்படின்னு இல்லாமல், ஏய் நீ சூப்பராக பண்ணியிருக்க, எக்ஸலண்ட்பா அப்படின்னு ஒரு கோல், ஒரு அச்சீவ்மெண்ட் கோல் ஒன்று கொடுத்து அச்சீவ் பண்ணதுக்கு ஒரு குடோஸ் கொடுங்க. உண்மையிலே பசங்க அப்படியே மிதந்துருவாங்க, அடுத்த நாள்லேருந்து அவங்களே செய்வாங்க, நிச்சயமாக செய்வாங்க நம்புங்க.
கடைசியா என்ன தெரியுமா, வீட்டில் எப்ப பாரு அழுக்காணி மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாது. சாட்டர்டே ஆகட்டும் சண்டே ஆகட்டும் எதா எந்த நாளானாலும் காலையில் எழுந்த உடனே ஒரு குளியல் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். நீட்டாக ட்ரெஸ் பண்ணால் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலே தனி. அவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அவங்கள கண்ணாடியில் அவங்க அவங்களே பார்த்தாங்கன்னா, ஹே இன்னைக்கு நல்லா இருக்கப்பா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும், உனக்கு ரொம்ப நாள் கழிச்சு போடுறல அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி இந்த ட்ரெஸ் ரொம்ப 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 நல்லா இருக்கு, இதை நம்ம இன்னொரு வாட்டி அந்த அக்கேஷனுக்கு போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம குழந்தைங்கள நம்ம நாமே அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டே வந்தோம்னா நிச்சயமாக அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சான்ஸே இல்லைங்க. எக்ஸலண்ட் லெவலுக்கு போயிடும். நான் வந்து என்னுடைய குழந்தைங்களை அப்படி தான் வளர்த்தேன். நீங்களும் உங்கள் குழந்தைகளை நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு வளர்த்து முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த 8 பாயிண்ட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய இன்பா லைஃப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ். திரும்பவும் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட வரேன். அது வரைக்கும் எல்லோரும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.